வணக்கம் யூடியூப் சேனல் அன்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் பிரியா சேகரன் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது, நம் சந்ததிகள் நலமுடன் வாழ வேண்டும் எனில் நாம் மறந்தும் கூட செய்யக்கூடாதவைகள் எவை எவை என்பதை. முதலாவதாக, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி பூ பாக்கு வெற்றிலை மாற்றி நிச்சய தாம்பூலம் செய்த பிறகு திருமணத்தை நிறுத்திவிட்டால் அந்த பாவம் நம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என ஏழேழு ஜென்மத்துக்கும் பின்தொடரும். ஒரு கன்னிப்பெண்ணின் சாபம் நம் சந்ததிகளை சும்மா விடாது என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஒருவரின் தொழிலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கெடுத்தாலும் அதனால் நம் சந்ததிகளுக்கு தீராத பாவம் வந்து சேரும். மூன்றாவதாக, பங்காளிகளின் சொத்தை அபகரிப்பது. ஒருவரின் கூட பிறந்தவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்குரிய பங்கை ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் அவரிடம் கொடுத்துவிட வேண்டும். அவ்வாறு பங்காளி சொத்தை அபகரிக்கும் போது நமது பிள்ளைகளுக்கும் நமக்கும் விபத்துகளும் உடல்நலக்குறைவும் துர்மரணங்களும் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, பசு மற்றும் அதனுடைய கன்றுகளை ஒரு நாளும் துன்புறுத்தக்கூடாது. பசு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள் என எவற்றையும் துன்புறுத்தல் கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் நல்ல பாம்பை அடித்து கொன்றால் நம் சந்ததிகளுக்கு நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் ஆகியவை ஏற்பட்டுவிடும். ஐந்தாவதாக, தன் தந்தைக்கு ஆண்மகனாக பிறந்த ஒருவன் தந்தையின் இறப்புக்கு பின் தந்தைக்கு செய்ய வேண்டிய பித்ரு கர்மத்தை முறையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை நாளில் பித்ருக்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் முன்னோரின் ஆசி அந்த ஜாதகருக்கு கிட்டும். ஒவ்வொரு மாதமும் செய்ய இயலாவிட்டாலும் வருட திதியையாவது முறையாக கொடுக்க வேண்டும். இதனை முறையாக செய்யாதவரின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஆகியோருக்கு பித்ருதோஷம், புத்திரதோஷம், திருமணத்தில் தடை, ராகுகேது தோஷங்கள் ஏற்படும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் செயல்களின் மூலம் நமக்கு நாமே விதித்து கொண்டதுதான் விதி. விதி அழைத்து செல்லும் இருளடைந்த வழியில் செல்லாமல் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், தெய்வம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவோம். நம் சந்ததிகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் தீர்க்க ஆயுளுடனும் வாழ நம்மால் முடிந்த நல்லவைகளை செய்வோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.